பார்க்க தேவை சிசிடிவி. பார்க்க பார்க்க இனிமையா இருப்பதாங்க நம்ம ஜயா டிவி. ஜயா டிவி பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். சின்னாடா இது வணக்கத்தே, இவ்வளோ அமைதியா சொல்றாள் என்ன பாக்குறீங்க? பொதுவாவே பொண்ணுன்றவ அன்பா இருக்கணும், அமைதியா இருக்கணும், அடக்கமா இருக்கணும், பண்பா இருக்கணும், பணிவா இருக்கணும்னு சொல்லுவாங்க. ஆனா நான் அப்படிலாம் கிடையாது. பேசிக்கலி நான் கொஞ்சம் ரகுடான ஆளு. நான் மட்டும் கிடையாது, எங்க பெண்கள் எல்லாருமே ரகுடான ஆளுங்க. கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கோங்க. ஏன் தெரியுமா? இருக்கிறதுலே இந்த உலகத்திலே பாத்தீங்கன்னா ஆண்கள் சிறப்பானவங்களா பெண்கள் சிறப்பானவங்களா அப்படின்னு பார்த்தா பெண்கள் தாங்க என்னைக்குமே சிறப்பானவங்க. ஏன் அப்படி சொல்றேன்னு வச்சுக்கோங்க. இப்ப பொதுவா நம்ம ஊர்ல ஓடுற ஆறுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா கங்கா, யமுனா, காவேரி, கோதாவரின்னு பொண்ணுங்க பேர் தான் வச்சிருக்காங்க. எவனாவது நாஞ்சல் விஜயனாரு, அமராரு, திருப்பூர் ஆறுனு வச்சிருக்கானா? பொண்ணுங்க பேர் வச்சனாலதான் எந்த நதியும் இணையவே மாட்டேங்குது. பொண்ணுங்கன்றவங்க பொக்கிஷம் மாதிரிங்க. நான் எதையுமே காரணம் இல்லாமலாம் சொல்ல மாட்டேன். ஏன் பொண்ணுங்களை பொக்கிஷம் சொல்றேன் தெரியுமா? இப்போ உங்க போன்ல 128 GB மெமரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. அது ஃபுல் ஆயிடுச்சுன்னா உங்க அழகான நினைவுகள்லாம் பென் டிரைவ்ல தான் காப்பி பண்ண முடியும், ஆன் டிரைவ்ல போட முடியாதுல்ல. இப்போ உங்களுக்கு அடிபட்டுச்சுன்னு வச்சுக்கே ஆம்புலன்ஸ் தான் வரும், பொம்பளஸ் வராது. தீபாவளியில எவ்வளவு ஸ்பெஷல் இருந்தாலும் பட்டாசுக்கு தனி ஸ்பெஷல் இருக்கு. இப்ப பொதுவா பாத்தீங்கன்னு வைங்களேன், கம்பி மத்தாப்பு கம்பிய புடிச்சு வெடிக்க முடியும், ஆனா லட்சுமி பட்டாசு லட்சுமியை புடிச்சு வெடிக்க முடியாதுல்ல. பொண்ணுங்க நெருப்பு மாதிரி. அதே தீபாவளிக்கு ராக்கெட் உடனே வச்சுக்கிய, பாட்டிலுக்கு எங்க வேணும், எங்க ஆம்பளைங்க கிட்ட தான் வந்தாகணும். போங்க போங்க, இது கேவா? இந்த காரணத்தினாலதான் பட்டாசுக்கெல்லாம் பொண்ணுங்க பேரா வச்சிருக்காங்க. ஒருவேளை பட்டாசுக்கு ஆம்பளைங்க பேர் வச்சிருந்தா எப்படி இருக்கும் தெரியுமா? ஒரு ஓரமா போயிட்டு இருந்தேன், ஒரு பையன் வெடி வெடிக்க போறேன் வெடி வெடிக்க போறேன்னு பில்டப் கொடுத்துட்டு இருந்தான். வெடிய பார்த்தா படு பயங்கரமா இருந்துச்சு. சரி வெடிச்சா நல்லா இருக்கும் போல நானு ஓரமா நின்னு பாத்துட்டு இருந்தேன். பத்த வச்ச உடனே வெடியும் ஏகப்பட்ட பில்டப், பார்த்தா பட்டுன்னு வெடிக்குது. கிட்ட போய் பார்த்தா டௌஃபிக் பட்டாசுன்னு இருக்கு. சூப்பர், ஐ லைக் இட். இன்னொரு வெடி பாக்குறதுக்கே பட்டு பயங்கரமா இருந்துச்சு. சரி வெடிச்சா பட்டாசா இருக்கும் போல நான் நின்னு ஓரமா பாத்துட்டு இருக்கேன், புஸ்வானமா போயிடுச்சு. கிட்ட வந்து பார்த்தா ஜானி பட்டாசுன்னு இருக்கு. கடைசியா ஒரு பட்டாசு இருந்துச்சு. தீபாவளியே முடிஞ்சிருச்சு, இப்பவாது வெடிங்கடான்னு அடுத்த வாரம் வெடிச்சுக்கிறேன்னா. சரி அடுத்த வாரம் கேட்டா அடுத்த தீபாவளிக்கு வெடிச்சுக்கலான்னா. இப்பவாது இந்த பட்டாச வெடிங்கடான்னு கேட்டா இது குரு பட்டாசு, கடைசி வரைக்கும் வெடிக்கவே. அந்த பட்டாசை எடுத்து பாக்குற நட்புடன் குருன்னு எழுதிருக்கு. இப்ப பொதுவா எடுத்துக்கோங்களேன், பெண்கள் வந்து கோவமே பட மாட்டாங்க, எல்லாத்தையுமே கேஷுவலா ஹேண்டில் பண்ணுவாங்க. ஆனா இந்த ஆம்பளைங்க தொட்டதுக்கும் டென்ஷன் ஆவாங்க, எதுக்கு எடுத்தாலும் டென்ஷன் ஆவாங்க. இப்படிதான் எங்க பக்கத்து வீட்டுக்காரர் ஒரு நாள் ஆபீஸ் போயிட்டாரு, கோவத்துல உள்ள போயிட்டு எவனையுமே உள்ள விடாதுன்ட்டாரு. அவன் ஃப்ரெண்டு ஒருத்தவன் கேஷுவலா அந்த பக்கம் போயிருக்கான். என் ஃப்ரெண்ட பாத்துட்டு வரேன் வாட்ச்மேன் கிட்ட கேட்டு உள்ள போவ, வாட்ச்மேன் இல்ல வேண்டான்னு இருக்கான். இல்ல ஃப்ரெண்டு தான் அங்க போயிட்டு வரேன்ட்டு போயிருக்கான். உள்ள போனே அவன் கோவத்துல யார கேட்டு உள்ள வந்தா போறா வெளியேன்னு கத்தி அனுப்பியிருக்கான். வாட்ச்மேனை கூப்பிட்டு இங்க பாரு, ரோட்ல போறேன் வரவன் எல்லாம் என் ஃப்ரெண்டு வரான், இனிமே எவனையும் உள்ள விடாதுன்னு இருக்கான். ஒரு 1.5 hours கழிச்சு அந்த ஆளோட பொண்டாட்டி வந்திருக்கு, அவரோட ஒய்ஃபுங்க அவரை பார்க்கணும்னு இருக்கு. வாட்ச்மேன் உடனே போறேன் வரவெல்லாம் இதுதான் சொல்லிட்டு இருக்கான், போமா வெளியே அனுப்பி விட்டுருக்கான். அந்த ஆள் அதுக்கப்புறம் போய் வாழ முடியுமா யோசிச்சு பாருங்க. பொதுவாவே பொண்ணுங்க ஏதாவது பண்டிகைன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம எங்க போய் நகை வாங்கலாம், எங்க போய் புடவை வாங்கலாம், எங்க போய் ஸ்வீட் வாங்கலாம்னு யோசிப்பாங்க. ஆனா ஆண்கள் மட்டும்தான் இவ்வளவுத்தையும் வாங்கி கொடுக்கறதுக்கு எவங்கிட்ட எவ்வளவு கடன் வாங்கலாம்னு யோசிப்பாங்க. இவ்வளவு கடன் வாங்கி தன் குடும்பத்தை பாத்துக்கிறாங்க பாத்தீங்களா, அவங்க தாங்க ஆண்கள். ஆண்கள் இல்லாம பெண்கள் இல்ல, பெண்கள் இல்லாம ஆண்கள் இல்ல. ஜெயா டிவி பாத்துட்டு இருக்க எல்லாருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். அச்சுவோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படி இருந்தது. ஏன்னா சின்ன சின்ன ரோல்ல அந்த லாஸ்ட் கார்னர்ல முகமே தெரியாம அப்படி 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 நடிக்க ஆரம்பிச்ச ஒரு பொண்ணு, மெயின் ரோல்ல நடிச்சு இப்ப வந்து இந்த ஸ்டாண்டப் பண்றது ரொம்ப கஷ்டமான விஷயம். அந்த ஸ்டாண்டப் பண்ணி ஆண்களுக்கு இணையாலாம் சொல்ல மாட்டேன், ஆண்களோட கொஞ்சம் அதிகமாவே பண்ணிருக்கா நந்தா அவர்களே. கூறுங்கள் இந்த பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்து? ஹாய் ஹாய். ஹேய் அக்கா. இல்ல சான்ஸ் இல்ல,
அது மாதிரிலாம் எப்படி இப்பா எவ்வளோ ஃப்ளூயண்ட்டா. எனக்கு ஆக்சுவலாக வந்து என்னுடைய பெரிய எய்ம் வந்து டான்ஸ் எல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்னுடைய எய்ம் வந்து ஒரு ஸ்டாண்டப் காமெடியனாக ஆகணும் அப்படின்னு. பட் ஆனால் வந்து நான் நிறையவா ட்ரை பண்ணி எனக்கு ஒர்க் அவுட்டே ஆகலை. ஸோ டான்ஸ் வருது, சரி மூடிட்டு டான்ஸ் மட்டும் ஆடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதோட ஸ்டாப் பண்ணிட்டேன். ஸோ நான் வந்து என்னுடைய இன்ஸ்டாகிராமில் அப்புறம் வந்து யூடியூப்பில் நிறைய ஃபாலோ பண்ணுறது வந்து இந்த ஸ்டாண்டப் காமெடியன் தான். அதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாக ஒரு விஷயம் என்ன தேவைன்னா வந்து என்ன நடந்தாலும் அந்த காமெடியை கரெக்டான டைமிங்கில் டெலிவரி பண்ணுறதுங்கிறது தான் ஒரு பாயிண்ட். ஓகேவா? ஸோ ஐ திங்க் உங்களுடைய ஸ்டார்டிங்லேருந்து எல்லா டைமிங்குமே ஒர்க் அவுட் ஆச்சு. நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் ஒரு 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 பொண்ணு வந்து இவ்வளோ இன்னும் வெரி பவர்ஃபுல்லான ஒரு ஸ்டாண்டப் காமெடி பண்ணது நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். அண்ட் ஐ ரியலி என்ஜாய் இட். டூ குட், வெரி குட், வெரி குட், தேங்க்யூ. ஓகே, போட்டி இன்னும் எந்த பக்கமும் லூஸ் ஆகிற மாதிரி தெரியல, டைட்டாக போயிட்டே இருக்கு. அண்ட் இந்த பர்ஃபார்மன்ஸ்க்கு நம்ம ஜட்ஜஸ் கொடுக்குற ஸ்மைலி என்ன, ரியாக்ஷன் என்ன?